هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته أنيت مسجد خليلهم يبودوا كوتو تلخي نادكم علماء كل أذابد علماء سبي إذبتري موديو سيد كورو وارغلا எந்த நிலைக்கு பிறகு மஸ்ஜிதுகளிலே தொழ ஆரம்பிக்கலாம்? நாங்கள் இருக்கும் இப்படியான ஒரு நிலை நபியின் காலத்தில் நடந்துள்ளதா? இவை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் தருமாறு அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. கூட்டாக ஒருவர் மற்றவரோடு வரிசையிலே சேர்ந்து நின்று தொழக்கூடாது என்ற சட்டம் உலமா சபையினால் முடிவு செய்யப்பட்ட சட்டம் அல்ல. இன்று உலகிலே பரவலான ஒரு நோய், படைத்தவனின் வரம்பை மீறி மிக அதிகமான மக்கள் செயல்படுகின்ற நிலையில் கலிமா சொல்பவர்கள் கூட படைத்தவனின் வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறி நடக்கின்ற நிலையிலே ஒரு பரவலான நோயை அல்லாஹ் தன்னுடைய தண்டனையாக இன்றைய காலத்தில் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த நோயின் காரணமாக நாம் வாழுகின்ற இலங்கை நாடு உட்பட ஒவ்வொரு நாட்டு சட்டங்களும் மஸ்ஜிதுகள் உட்பட மத வழிபாட்டு தலங்களிலே ஒருவர் மற்றவரோடு நெருங்கி நிற்கக்கூடாது, குறிப்பிட்ட தொகைக்கு மேலாக ஒன்று சேரக்கூடாது என்று நாட்டு சட்டம் காணப்படுகின்றது. எனவே இந்த நாட்டு சட்டம் மீண்டும் எப்போது மக்கள் வளமை போன்று மஸ்ஜிதுகள் உட்பட வணக்கத் தலங்களிலே ஒன்று கூடலாம் என்று அனுமதிக்கின்றதோ அப்போதுதான் நாம் அதனை செய்ய முடியும். இது உலமா சபை சுயமாக தீர்மானித்து சொல்லுகின்ற விடயம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற நிலை நபியுடைய காலத்தில் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்டால், ஆம், நிச்சயமாக ஏற்பட்டிருக்கின்றது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மர்மை நாள் வரைக்கும் தோன்றக்கூடிய மனிதர்கள், ஜின்கள் ஆகிய இரண்டு படைப்பிற்கும் முன் உதாரணமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். உலகத்திலே முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றி நடப்பதற்கு அத்தகையவர்கள் வாழக்கூடிய பகுதி, அந்த நாடு படைத்தவனின் சட்டத்தின்படி நிர்வகிக்கப்பட வேண்டும். அதாவது இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்ற இடங்களில் அல்லது குறைந்தபட்சம் ஆட்சியாளர்கள் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வகையாகிய அல் குர்ஆனின்படி சுன்னாவின்படி முழுமையாக நீங்கள் சுதந்திரமாக செயற்படலாம் என்ற அனுமதி வழங்கப்படாத வரையிலே முழுமையான இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை நாம் பின்பற்ற முடியாது. ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் முன்மாதிரியாக நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் என கூறிய அல்லாஹ் அந்த மனித புனிதரை இரண்டு வகையான நிலையிலும் வாழ வேண்டிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். மொத்தம் 23 வருடங்கள் இந்த நேர்வழியை கொடுத்து இதன்படி நடக்குமாறு அந்த தூதருக்கு அல்லாஹ் ஏவியிருந்தான். அதிலே 13 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி இல்லாமல்
சிறுபான்மையாக அங்குள்ள அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்ன சட்டத்தை போடுகின்றார்களோ அதற்கு அடிபணிந்து அவை அனுமதிக்கின்ற அளவிலே அல்லாஹுடைய சட்டத்தை பின்பற்ற வேண்டிய நிலையில் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 13 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அதிலே இந்த மஸ்ஜித் சம்பந்தமான விடயம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டிலே ஒரு மஸ்ஜிதை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று மட்டும் அங்கிருந்தவர்கள் அனுமதி வழங்கியிருந்தார்கள். வீட்டிற்கு உள்ளே இருந்த அந்த மஸ்ஜிதை வீட்டின் முற்றத்திற்கு கொண்டு வந்த போது கூட அங்கிருந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் மக்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இதனை நீங்கள் செய்யக்கூடாது என்று தடை விதித்தார்கள். எனவே தங்களது வீட்டு முற்றத்தில் கூட மஸ்ஜிதை அமைக்கின்ற உரிமை நபி அவர்கள் மக்காவிலே வாழும்போது சிறுபான்மையாக வாழும்போது அவர்களுக்கு இருக்கவில்லை. அதன் பிறகு நபி அவர்கள் மதீனாவிற்கு சென்று இஸ்லாமிய ஆட்சியை அமைத்ததன் பிறகுதான் முழுமையான சுதந்திரமாக படைத்த அல்லாஹுடைய நேர்வழியை அவர்களால் பின்பற்ற முடியுமாக இருந்தது. எனவே இந்த இரண்டு வகையாகவும் நபி அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நபி அவர்களுடைய ஆரம்ப கால மக்கா வாழ்க்கைதான் இன்று நாம் வாழுவது போன்று சிறுபான்மையாக அந்நிய ஆட்சியிலே வாழுகின்றவர்களுக்கு முன்னுதாரணமான வாழ்க்கையாகும். எனவே அந்த அடிப்படையிலே மத சுதந்திரம் அனைவருக்கு இருந்தாலும் இன்றுள்ள பரவலான நோயை காரணம் காட்டி மஸ்ஜிதிலே கூட்டாக தொழுகின்ற போது ஒருவர் மற்றவரோடு நெருங்கி நிற்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு அதிகமாக ஒன்று சேரக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே இப்படியான நிலைமைகள் நபியுடைய மக்கா வாழ்க்கையிலும் இருந்திருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகளிலே எந்த அளவு நாட்டு சட்டம் எமது தீனை பின்பற்றுவதற்கு அனுமதிக்கின்றதோ அந்த அளவு நாம் பின்பற்ற வேண்டும். அதனை தாண்டி எம்மால் எதுவும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் முழுமையாக அல்லாஹுடைய தீனை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். உலகிலே எங்காவது ஒரு மூலையிலே அப்படி ஒரு இடம் இருந்தாலும் அதனை நோக்கி செல்லுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இது இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அடிப்படை 5 விடயங்களிலே ஒன்றாகும். நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள். பிறந்த பூமியை விட்டுவிட்டு மதீனாவிற்கு இந்த இஸ்லாத்திற்காக சென்றார்கள் என்பது நாம் அறிந்ததல்லவா? அதுவும் இஸ்லாத்திலே ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டாக ஒரு இமாமின் பின்னால் நின்று தொழ வேண்டும் என்று இத்தனை ஆர்வம் காட்டக்கூடிய நாங்கள் ஒரு இமாமிற்கு ஆகுமான விடயங்களிலே அடிபணிந்து ஒரு ஜமாத்தாக இருந்தால் மட்டும்தான் சுவனம் செல்லலாம் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன விடயத்தை எம்மிலே 99% பேர் சிந்திப்பதில்லை. தொழுகையை மட்டும் ஒரு இமாமோடு சேர்ந்து நடாத்த வேண்டும் என்பதை இந்த அளவு அதிகமாக நாம் சிந்திக்கின்றோம். கூட்டாக தொழுவதென்பது மிகப்பெரிய ஒரு இபாதத். ஆனால் அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு கூட்டாக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்தாக இருந்தால்தான் நாம் சுவனம் செல்ல முடியும் என்ற விடயத்தையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். எப்படியோ சிறுபான்மையாக நாம் வாழும் வரைக்கும் அரசாங்கத்தின் அனுமதியை தாண்டி எம்மால் எதுவும் செய்ய முடியாது. அரசாங்கம் எப்போது ஒரு மஸ்ஜிதிலே ஒரு இமாமின் கீழ்
எத்தனை பேரும் ஒன்று கூடி தொழலாம் என்று அனுமதிக்கின்றதோ அப்போதுதான் அதனை நாம் செய்ய முடியுமாக இருக்கும். இந்த விடயம் ஜம்மியத்துல் உலமாவின் கையில் உள்ளதல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.